அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 10 தலைப்பு புது சிருஷ்டியின் ஞானஸ்தானம், பக்கம் 592 முதல் 597 வரை. அடையாளமான ஞானஸ்தானம் அவசியமானதா எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஆண்டவருடைய சாட்சியும் அப்போஸ்தலர்களுடைய சாட்சியும் அடையாளமான தண்ணீர் ஞானஸ்தானம் சரியானவை என்று காட்டுகிறது. எப்படியெனில், அவர்கள் தண்ணீரினால் ஞானஸ்தானம் பெற்றது மாத்திரமல்ல, அவர்கள் மற்றவர்களுக்கும் யூதர்களுக்கும் மாத்திரமல்ல, மனம் திரும்பிய புறஜாதியினருக்கும் தண்ணீர் ஞானஸ்தானத்தை கற்பித்தார்கள் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் ஞானஸ்தானம் யோவான் யூதர்களுக்கு கொடுத்த ஞானஸ்தானத்திலிருந்து வித்தியாசமானது மாத்திரமல்ல, தனித்தன்மை வாய்ந்தது என்றும், அது மனம் திரும்புதலுக்கேற்ற பாவ மன்னிப்புக்குரியது அல்ல என்றும் முன்பே பார்த்திருக்கிறோம். மேலும் யோவான் விஷயத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றும், நம்முடைய ஆண்டவரும் இப்படியாக நம்முடைய மரணத்தை குறித்து ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திய போது அந்த நாட்களில் யோவானும் மற்றவர்களும் புரிந்து கொண்டிருக்க முடியாததை விளக்க முற்படவில்லை. ஏனெனில் நம்முடைய பாவங்களுக்காக இயேசு இன்னும் பலியை செலுத்துவதை நிறைவேற்றாது இருந்தபடியால் பரிசுத்த ஆவி இன்னும் கொடுக்கப்படாதிருந்தது. மேலும் நம்முடைய சார்பில் பலியை செலுத்தும்படி அவர் இன்னும் மகிமையடையா இருந்தார். நம்முடைய ஆண்டவர் அப்போஸ்தலர்களுக்கும் அவர் மூலமாக நமக்கும் கொடுத்த கட்டளையை மத்தேயு 28 அதிகாரம் 19-20 வசனத்தில் காண்கிறோம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அதிகாரத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். இந்த கட்டளை இந்த முழு சுவிசேஷ யுகத்திற்கும் உரியது. இப்படியாகத்தான் இன்றைக்கு சத்தியத்தை சொல்லுகிற எல்லா ஊழியக்காரர்களும் பிரயாசப்படுகிறார்கள். ஆண்டவர் இந்த இடத்தில் ஆவியின் பெந்தகோஸ்தே ஞானஸ்தானத்தை குறிப்பிடவில்லை. ஏனெனில் இப்படியாக எவருக்கும் ஞானஸ்நானம் கொடுப்பது அப்போஸ்தலர்களின் அதிகாரத்தில் இல்லாதிருந்தது. ஆண்டவரிடமே, அவரிடம் மாத்திரமே இந்த அதிகாரம் இருந்தது. அவர் அதை தன்னிடம் வைத்துக் கொண்டார். ஆனாலும் மக்கள் அவருடைய புதிய சுபாவத்திலும் வரும் மகிமையிலும் பங்குள்ளவர்கள் ஆவார்களானால் கிறிஸ்துவுக்குள் தேவ கிருபையை குறித்து அவர்களுடைய நீதிமான்களாக்கப்படுதல், அவர்களுடைய பரிசுத்தமாக்கப்படுதல் அல்லது அர்ப்பணிப்பு அல்லது கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் ஆகியவை குறித்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குமாறு அப்போஸ்தலர்களுக்கும் ஆண்டவருடைய வசனத்தை போதிக்கிற உண்மையான போதகர்களுக்கும் இது அருளப்பட்டது. ஞானஸ்நானமானது அடையாளத்தை அல்லது தண்ணீரின் மூழ்குதலை உள்ளடக்கியதாய் இருந்தது. இது வெளிப்புற அடையாளமாய் இருக்க வேண்டி இருந்தது. இதன் மூலம் விசுவாசியின் இருதயத்தில் உள்ளான அர்ப்பணிப்பு தன் கூட இருப்பவர்களுக்கும் தெரிய வரும். நம்முடைய ஆண்டவரும் முதலாவது தம்முடைய இருதய அர்ப்பணிப்பை பிதாவுடன் செய்து பின்னர் அதை தண்ணீரில் அடையாளப்படுத்தினார். ஆவியினால் உந்தப்பட்ட அப்போஸ்தலர்கள் தங்களுடைய பணியையும் நம்முடைய பணியையும் நன்றாக புரிந்து கொண்டார்கள் என்பது அவர்களுடைய போதனைகளிலிருந்து விளங்குகிறது. முதலாவதாக அவர்கள் மக்களுக்கு மீட்பில் தேவனுடைய கிருபையை குறித்து போதித்து வாழ்க்கையில் நீதிமானாக்கப்படுவதை விசுவாசிக்கும்படி அவர்களை உற்சாகப்படுத்தினார்கள். அடுத்தபடியாக இருதயத்தின் முழு அர்ப்பணிப்பின் அவசியத்தை அவர்களுக்கு வற்புறுத்தி பின்வருமாறு கூறினார்கள். அப்படி இருக்க சகோதரரே, இனியேலும் அவர்கள் பாவிகள் அல்ல, ஆனால் கிறிஸ்துவில் உள்ள விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். ஆகவே விசுவாச வீட்டாராக அல்லது சகோதரர்களாக இருக்கும்படியாக நியமிக்கப்பட்டவர்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் நீதிமான்களாக்கப்பட்டவர்களாக தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை நீங்கள் நீதிமான்களாக ஆக்கப்பட்ட போது இதில் ஒரு பங்கை ஏற்கனவே பெற்றுக் கொண்டீர்கள். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுவே அர்ப்பணம் செய்யவும் அல்லது பலியாக செலுத்தவும் அல்லது அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெறவும் உண்டான அழைப்பாகும். இந்த வார்த்தையை சந்தோஷத்துடன்
சரியான இருதய நிலையோடு விருப்பத்தோடு கேட்டவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டதும் அன்றி இதற்கு வெளியரங்கமான சாட்சியாக இருக்கும்படியாக அடையாளமாக தண்ணீரிலும் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. எல்லா அப்போஸ்தலர்களுக்கும் ஞானஸ்தானம் யூதர்களோடு மாத்திரமல்ல புறஜாதியினரோடும் பழக்கமாக இருந்தது என்பதை பின்வரும் காட்சிகள் மூலமாக கவனியுங்கள். சமாரியாவில் உள்ள ஜனங்களை குறித்து நாம் வாசிக்கும் போது பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் குழந்தைகள் அல்ல, ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்போஸ்தலர் 8:12 பிலிப்புவின் பிரசங்கத்தினால் மனம் மாற்றம் அடைந்த எத்தியோப்பியா மந்திரியும் கூட தண்ணீரில் ஞானஸ்தானம் பெற்றார். அப்போஸ்தலர் 8:35-38 பேதுரு கொர்நேலியுவுக்கும் அவருடைய வீட்டாருக்கும் பிரசங்கித்த போது வசனத்தை கேட்டவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் யாவர் மேலும் குழந்தைகள் கிடையாது, பரிசுத்த ஆவி இறங்கியது. அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்போஸ்தலர் 10:44-48 மறுபடியும் நாம் வாசிக்கிறோம், கொரிந்தியரில் அநேகருக்கும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போஸ்தலர் 18:8 நாம் மறுபடியும் வாசிக்கிறோம், அப்பொழுது தியத்தியா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீலியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக் கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போஸ்தலர் 16:14-15 பிலிப்பிய சிறைச்சாலைக்காரன் விசுவாசித்த போது அவனுடன் அவனுடையவர்கள் அனைவரும் பவுல் சீலா மூலம் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போஸ்தலர் 16:33 மறுபடியும் நாம் வாசிக்கிறோம், ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுத்ததுண்டு. 1 Corinthians 1:16 உண்மைதான், அப்போஸ்தலர் இந்த கடைசி வசனத்தில் எவ்வளவு குறைந்த எண்ணிக்கையில் ஞானஸ்தானம் கொடுத்தார் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் இது நிச்சயமாகவே மாம்சத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த முள்ளின் நிமித்தம் சரியாக இல்லாத கண் பார்வையினால் ஆகும். மேலும் அவர் ஞானஸ்நானம் கொடுத்த குறைவான எண்ணிக்கையுள்ளவர்கள் அவருடைய கரங்களிலிருந்து இந்த ஊழியத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஒருவேளை இதற்கு தகுதியுள்ள வேறு எவரும் அந்த இடத்தில் இருந்திருக்க மாட்டார்கள். வெகு சிலருக்கே ஞானஸ்தானம் கொடுத்ததற்கு அவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். ஆனால் உண்மையான ஞானஸ்தானத்தை குறித்தோ அல்லது அதன் அடையாளங்கள் சரியானவை என்பதை குறித்தோ தனது மனதை மாற்றிக்கொண்டார் என்று அர்த்தமாகாது. ஆனால் சபையில் ஒரு பிரிவினையின் ஆவி சிலரை நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், மற்றவர்கள் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் பேதுருவை சேர்ந்தவன் என்று சொல்ல வைத்ததினால் ஒரு வாக்குவாதம் எழும்பிய காரணத்தினால் அப்போஸ்தலர் வெகு சிலருக்கே தானாக ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்று சொல்வதில் சந்தோஷப்பட்டார். ஏனெனில் அவர் கிறிஸ்துவுக்கென்று சீஷர்களை உருவாக்காமல் கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்காமல் தனக்கென்றே சீஷர்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார் என்றும் தன்னுடைய நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்றும் யாரும் சொல்ல முடியாதபடி அவர் வெகு சிலருக்கே ஞானஸ்தானம் கொடுத்தார். ஆகவே ஆண்டவரின் போதனைகள் மற்றும் பழக்கங்கள் குறித்தும் அப்போஸ்தலரின் போதனைகள் மற்றும் பழக்கங்கள் குறித்தும் வேதாகமம் தெளிவாக கூறும் போது வேதாகமத்தில் அடையாளமான அல்லது தண்ணீர் ஞானஸ்தானம் போதிக்கப்படவில்லை என்று மிக தைரியமுள்ள மனிதன் ஒருவன் தான் கூற முடியும். இல்லையெனில் அது யூதர்களுக்கு மாத்திரமே பொருந்தும் என போதிக்கப்பட்டது என்றோ அல்லது அறிமுகப்படுத்துவதற்கென செய்யப்பட்ட ஒரு கிரியை என்றோ சொல்லுவான். அதற்கு மாறாக அது வித்தியாசமான முறையிலும் சடங்காச்சாரங்களினாலும் கூட குறைய அதன் அர்த்தத்தை குறித்த தவறான நோக்குடனும் அடையாளத்தை குழப்பி உண்மையான ஞானஸ்நானத்தின் தாற்பயத்தை விட்டுவிட்டாலும் யுகத்தின் ஆரம்ப காலத்திலிருந்து தற்காலம் வரை இது போதிக்கப்பட்டும் கடைபிடிக்கப்பட்டும் வருகிறது. திவ்ய முறைமையின்படி தண்ணீர் ஞானஸ்நானம் ஏற்படுத்தப்பட்டது என்று கிறிஸ்தவ மக்கள் மதிப்பது நல்ல காரணத்தினால்தான். இன்னும் யாராவது இந்த கேள்வியை எதிர்க்க விரும்பினால் அவர்களோடு எங்களுக்கு வாக்குவாதம் கிடையாது. ஆனால் இப்படிப்பட்டவர் உண்மையுள்ளவராயிருந்து தன்னுடைய சித்தத்தை
ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிற உண்மையான ஞானஸ்தானத்தை தன்னுடைய இருதயத்தில் செய்து இருப்பாரானால் சுயத்திற்கு மறித்து தேவனிடத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜீவன் உள்ளவராக இருப்பாரானால் இந்த விஷயத்தை தேவன் ஏற்ற காலத்தில் அவருக்கும் வெளிப்படுத்துவார் என்று நம்புகிறோம். பிலிப்பியர் 3:15 இதற்கிடையில் உண்மையான ஞானஸ்தானத்தை கண்டுபிடித்து அதில் பங்கு பெற்றவர்களோடு நாம் சந்தோஷப்படுவோம். மேலும் அடையாளத்தை கண்டுபிடித்து உண்மைக்கு குருடராய் இருப்பதை காட்டிலும் அடையாளத்திற்கு குருடராய் இருந்து உண்மையான ஞானஸ்தானத்தை கண்டு அதில் மகிழ்ச்சி அடைவது மிகவும் மேலானது என்ற உண்மையின் நிமித்தம் அவர்களை நாம் பாராட்டுகிறோம். இப்படி இருக்கிறபடியால் நாம் அடையாளமான ஞானஸ்தானத்தை எவ்வளவுதான் காதலித்தாலும் கிறிஸ்தவ ஐக்கியத்தை அதன் மேல் சார்ந்து இருக்கும்படியாக வைக்க முடியாது. ஆனால் கிறிஸ்துவோடு கூடிய மரணத்திற்குள்ளாக உண்மையான ஞானஸ்தானத்தின் மேல் சார்ந்து இருக்கும்படியாக விரும்புவோம். ஆகவே ஆண்டவரை தங்களுடைய மீட்பராக அறிக்கை செய்து அவருக்கென்று தங்களுடைய இருதயத்தையும் வாழ்க்கையையும் அர்ப்பணித்த அனைவரையும் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாக தங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருப்பவர்கள் அவர்கள் பிறப்பின்படி யூதர்களோ அல்லது புறஜாதியினரோ அடிமையோ அல்லது சுயாதீனரோ ஆணோ அல்லது பெண்ணோ தண்ணீரில் ஞானஸ்தானம் பெற்றவரோ அல்லது தண்ணீரினால் ஞானஸ்தானம் பெறாதவரோ அவர்களை சபையின் அங்கங்களாக கிறிஸ்து இயேசுவுக்குள் சகோதரர்களாக ஏற்றுக்கொள்கிறோம். இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது அறிவின் ஒவ்வொரு பகுதியும் கூடுதலான சாக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருவதோடு கூட அதிகமான பொறுப்பையும் கொண்டு வருகிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆகவே தண்ணீர் அடையாளத்தின் அழகையும் அதிகாரத்தையும் காண வருகின்ற எவரும் அதே வேளையில் அவனுடைய ஆண்டவரது மரணத்திற்குள்ளான உண்மையான ஞானஸ்தானமான அவனுடைய சித்தத்தை மரணத்திற்குள்ளாக்கும் இன்னொரு சோதனைக்கும் வருகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையின் கீழ் அடையாளத்திற்கு கீழ்ப்படிய தவறுவது பலியில் பின்வாங்குவது என்று அர்த்தமுடையதாகும் என்பது உடனடியாக விளங்கும். மேலும் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நிச்சயப்படுத்துவதில் தவறிவிட்டதும் உடனடியாக விளங்கும். இதனைத் தொடர்ந்து வரும் ஞானஸ்நானத்தின் சரியான அடையாளம் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 597 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.